தொடர்வது விரைவு செய்திகள். கல்வி ஒன்றுதான் சமூகத்தில் ஒரு மனிதனை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நல்வழியில் பயன்படுத்தி மாணவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் தமிழ்வழி மென்பொருள் கல்வி இணையதளம் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கலந்து கொண்டு இணையதளத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் தமிழ்வழி மென்பொருள் துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்வழி மென்பொருள் கல்வி இணையதளம் நிர்வாகத்தின் நிர்வாகி சேகர், மாணவர்கள் பயன்பாட்டிற்காக தமிழில் கணினி படங்களை எளிமையான முறையிலும் தற்காலத்துக்கு ஏற்ற வகையிலும் தங்கள் நிறுவனம் உருவாக்கியுள்ளது என்று கூறினார். அதன்படி 55க்கும் மேற்பட்ட தமிழ்வழி கல்வி கற்றால் காணொளிகள் மென்பொருள் பாடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் 10-12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பள்ளி நேரம் முடிந்த பிறகு நீட் தேர்வு பயிற்சி மாணவர்களுக்கு மாலை 6 மணி முதல் 8 மணி வரை ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படும் என்றார். மேலும் 10-12 தவிர மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஆல்பாஸ் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு இதுகுறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறினார். பிரபலமான ஹவுரா கல்கா மெயில் ரயிலின் பெயர் நேதாஜி எக்ஸ்பிரஸ் என்று மாற்றப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை ரயில்வே அமைச்சகம் இன்று வழங்கியுள்ளது. ஹவுரா கல்கா மெயில் இந்திய ரயில்வேயின் மிகவும் பழமையான ரயில்களில் ஒன்று. கிழக்கு பகுதியான ஹவுராவில் இருந்து தில்லி வழியாக வடக்கு பகுதியான கல்காவிற்கு இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் திமுக இடையே பல்வேறு கொள்கை வேறுபாடுகள் உள்ளபோதும் மதசார்பின்மை என்ற ஒற்றை கருத்தால் கூட்டணியில் இணைந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தேர்தல் பயணமாக ஈரோடு வருவதை குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கே எஸ் அழகிரி, முன்னாள் தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பது போல தமிழக அரசும் வேளாண் சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அது வெளியிடப்படும் என்றும் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் 3 மையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொய்வின்றி நடைபெறுவதாகவும், இதுவரை 1087 முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரிட்டனில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு திரும்பிய 14 பேர்களில் உருமாற்றம் அடைந்த கொரோனா அறிகுறி 5 பேருக்கு தென்பட்டதாகவும், தற்போது அதில் 2 பேருக்கு தொற்று பாதிப்பு இல்லை என உறுதியாகியுள்ளதாகவும் கூறினார். பொங்கல் விழாவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடந்து வரும் ஜல்லிக்கட்டு போட்டியின் ஒரு அங்கமாக புகழ் வாய்ந்த திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியினை வருவாய் கோட்டாட்சியர் விஸ்வநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முதல் காளையாக நற்கடல் குடி கருப்பு கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. இப்போட்டியில் 550 காளைகளும் 450 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பா. அந்த அதிமுக கிளை செயலாளர் அடைய அடைய அற்புதம்டா, சிங்கம்டா, அடே மாடு விளக்கு பறிக்க வடக்கு பாடப்பட்டு நல்லபடி 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 மாடு பொடி மாடு வாழ்த்து.